கரிஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மருதோணி இலை வந்து ஒரு ஸ்பூன். கோபுரம் தாங்கி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குங்க, கோபுரம் தாங்கி மூலிகை. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இந்த கோபுரம் தாங்கி மூலிகை பற்றி தெரியும், இது உங்களுக்கு இமேஜில் கிடைக்கும். இந்த கோபுரம் தாங்கி மூலிகை கிடச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த கரிஞ்சீரகம் பவுடர் ஒரு ஸ்பூனு, மருதோணி ஒரு ஸ்பூனு, கோபுரம் தாங்கி மூலிகையை வந்து நல்லா காய போட்டு நல்லா நெல்லில் காய போடுங்க, காய போட்டு அந்த பவுடர் அது வந்து ஒரு ஸ்பூன். இதே மாதிரி 100 ml எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில், இந்த மூணில் எதுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி முந்தி எப்படி செஞ்சீங்களோ அதே ஃபார்முலாலாம் செய்யலாம். செஞ்சோம் அப்படின்னாலும் இது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, புழுவெட்டு இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஹேர் ஆயிலுக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த கூந்தல் தைலத்தில் வந்து மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டிங்கன்னா, புழுவெட்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி பண்ணும், உடம்பு பாடி ஹீட்னால உஷ்ணம் கபால உஷ்ணம் இருந்தாலும் அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இது சரி பண்ணி அந்த முடியை வந்து தக்க வச்சுக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா. அடுத்தாக்கில் பார்த்தோன்னா அடுத்தது சொல்கிறேன், கரிஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு, கரிஞ்சீரக பொடி, கோபுரம் தாங்கி வந்து ஒரு ஸ்பூன், சௌரி பழம் வந்து ஒரு சௌரி பழங்கிறது வந்து இப்போ நாட்டு மருந்து கடையில் சௌரி பழத்தோடன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அதை நல்லா பொடிசாக நல்லா அடித்து நொறுக்கிடணும். நொறுக்கினதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு பவுடர் அடிக்க முடியும். அதுக்கு உடையில் அடிச்சிடாதீங்க, அது வந்து பவுட்ரு ஆகாது. நல்லா பவுட்ரு அடிச்சுக்கிங்க, சௌரி பழத்துடைய தோடை வந்து பவுட்ரா வச்சுக்கிடணும். இப்போ இதை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த கரிஞ்சீரகம் கோபுரம் தாங்கி சௌரி பழம் இதை மூணையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து இதே மாதிரி ஆயிலில் வந்து ஒரு 100 ml ஆயிலில் இதை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஊற வச்சு மறுநாள் தான் எண்ணெயில் ஏற்றணும், எண்ணெய் காய்க்கணும். எண்ணெய் காய்க்கிறதுக்கு இந்த தண்ணி வச்சு கொதிக்க வச்சு இப்போ இந்த பக்குவமே போதும், அதில் காய்க்கணும். காய்ச்சி 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம், வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது போக என்னென்னா, இந்த சௌரி பழம் இது வந்து நிறைய அடர்த்தியாக முடி வளரும் அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக பார்ப்போம். இப்போ வந்து கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, ஜடாமாஞ்சல்னு கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் ஜடாமாஞ்சல்னு கேளுங்க, அது கருப்பு கருப்பாக இருக்கும், முடி முடியாக இருக்கும். அது வந்து அதோடைய பவுடர் வந்து ஒரு ஸ்பூன். பூமி சர்க்கரை கிழங்கு, அது வந்து கிழங்காக இருக்கும், அதோடைய பொடிகள் வந்து இப்போ நாட்டு மருந்து கடையில் நிறைய கிடைக்கிது. இந்த மூணையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து இதே மாதிரி அந்த எண்ணெயில், சுத்தமான தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது ஆலிவ் ஆயிலோ, அப்படி இல்லை அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் பாதி பாதி சேர்த்துக்குவாங்க. சேர்த்து நீங்கள் காய்ச்சினாலும் அதோடைய எஃபெக்ட் கூடும். அது போக என்னென்னா, தனி தேங்காய் எண்ணெயிலையும் இதை காய்ச்சலாம், தனி ஆலிவ் ஆயிலையும் காய்ச்சலாம். புரியுதா உங்களுக்கு? தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிங்க, ஆலிவ் ஆயில் எப்போதுமே தனியாக தான் செய்யணும். அந்த ப்ராசஸ் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயும் அதில் ஆட் பண்ணாதீங்க. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, கடாமஞ்சள், பூமி சக்கரை இருக்கலாம், இது மூணு தான் மருந்து. இந்த மூணு மருந்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அந்த 100 ml எண்ணெயில் கலந்து நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொட்டை இருக்கு பாருங்க, சொட்டையில் முடி இல்லாமல் முடி உதறது பாருங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை நிவர்த்தி பண்ணக்கூடியதுக்கு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது போக என்னென்னா, இதை வந்து இந்த எண்ணெயோட கொத்தமல்லி இலைச்சாரும், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு கலந்துக்கிடலாம் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக எண்ணெய் இறக்கி நல்லா அந்த சூடு இருக்கும் பாருங்கள், அந்த சூட்டில் அந்த கொத்தமல்லி இலைச்சாறு ஒரு 1/2 ஸ்பூனும், லெமன் சாறு அது ஒரு 1/2 ஸ்பூனும் கலந்து, அந்த கலந்த கலவை அந்த சூட்லேயே அது வந்து மெல்ட் ஆயிரும், அந்த வேஃபர் ஆயிரும், அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து கைப்பக்குவமாக நம்ம பெரியவங்க வந்து நிறைய செஞ்சுருக்காங்க.